கூடிய தலைமையை வைக்க மண்டல் தலைவர்கள் இருவர் நம்ம கண்வாடியில் அண்ணே செல்வம் அண்ணே இருவர் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க தலைமை அவங்க முன்னிலை வந்து கருத்து கேட்பு பற்றி வந்து இங்கே இந்த மண்டலில் இந்த பகுதியில் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே இது வந்து 14ஆம் தேதிக்குள்ளே இந்த கருத்து கேட்பு பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்டு அந்த கருத்துக்களை தேர்தல் அறிக்கையில் பெறப்பட்டு அந்த தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெறுபடி செய்வது பாரதிய ஜனதாவின் ஒரு குறிக்கோளாக பாண்பு பிரதர். வலிமையான பாரதம் மோடியின் கேரண்டி, மோடியின் உத்தரவாதம், வலிமையான பாரதம் வளர்ச்சிக்கான பாரதம் மோடியின் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி இது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2019ல் நம்ம இதே மாதிரி கருத்து கேட்பு பெட்டிகள் வைத்து 98% நம்மளுடைய தேர்தல் அறிக்கை என்று கூறப்படும் அந்த அறிக்கையிலேயே வந்து இந்த கருத்து என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்களோ அதில் 98% இப்போ வந்து 98% நிறைவேற்றி நம்ம அதில் ஒரு 2% வந்து இன் ப்ராசஸ் சொல்லக்கூடிய அந்த தேர்தல் தேதி அறிவிக்கக்குள்ள 100% நிறைவேற்றிவிட்டோம்னா அப்படின்னா இல்லை, இன்னொரு 2% வச்சிருக்கோம். ஆனால் 90% பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் கூறுற அனைத்தையுமே நிறைவேற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் மக்களுக்கு என்ன தேவையோ, இப்போ எனக்கு வந்து தேவை வந்து என்னோட தேவை வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய தேவை வேறு மாதிரி இருக்கும், பட் வந்து பொதுமக்களாகிய உங்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமான தேவைகள் இருக்கும். ஸோ அதனால் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் கூடும் இடங்களிலே இந்த கருத்து கேட்பு பெட்டி வைக்கப்பட்டு மீண்டும் இதை பாதுகாப்பாக எடுக்கப்பட்டு இதில் உள்ள இப்போ ஒரு 6 பேர் இது உள்ளே போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மனுக்கள்லாம் பெற எடுத்து அந்த மனுக்களை வந்து நோட் பண்ணி உடனே ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி மொத்தம் 14ஆம் தேதிக்குள்ளே இதை மொத்தமாக இதோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் வந்து இதோட இந்த நிகழ்ச்சி. இது வந்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அறிக்கை இதன் மூலமாக தயாரிக்கப்படும். நம்முடைய இதுக்குன்னு ஒரு தனிக்குழு இருக்காங்க, நம்ம ஹெச் ராஜான்னு அவங்க தலைமையில் எல்லாம் இதுக்கு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழுவானது இந்த அறிக்கை வெவ்வேறு தமிழகத்திலேருந்து வெவ்வேறு வரக்கூடிய வெவ்வேறு பகுதியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைச்சு அதை தேர்தல் அறிக்கையாக சொல்லி எலெக்ஷனில் 2019 மோடின்ற ஒரு அலை இருந்துச்சு. இப்போ வந்து மோடி அலையை தாண்டி அண்ணாமலை என்கிற அலை மண்மிகு கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களின் அலை இருக்கு. மோடி அவர்களின் சுனாமி அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை அலை, மோடி சுனாமி ஆகியவை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறதுனால் வந்து தமிழகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்று சொல்லலாம். தேர்தல் இது அனைத்துக்கும் விடை கொடுக்கும், மக்கள் விடை கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம். தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தேர்தல் நடத்துவோம். இது ஏற்கனவே நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். அதாவது நான் வந்து பாராளுமன்ற இணை பொறுப்பாளர் என்ற முறையில் கருத்து கேட்பு பெட்டி வைக்கிறது, ஒரு பாராளுமன்ற கோ கன்வீனியர் என்ற முறையில் வந்து ஒரு கருத்து கேட்பு பெட்டி வச்சுருக்கேன். இப்போ மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் கூட நம்முடைய எட்டாவீட்டில் கூட இப்போ 4 பெட்டி வைக்க போகிறாங்க. இது வந்து தொடர் நிகழ்ச்சி, இது நிகழ்வு. ஓகே, நன்றி.